Hi students, இன்னைக்கு நம்ம 26 days centum challenge ஓட 4வது நாளுக்கான ஷெட்யூல் day 4. So start பண்ணுவோம் ஈவினிங் 5:30 to 7:30 pm சாயந்தரம் 2 மணி நேரம் இல்லையா மேக்ஸ். So மேக்ஸ்ல வந்து என்னெல்லாம் டாபிக்ஸ் நம்ம பார்க்கணும் செகண்ட் சாப்டர்ல 2.6. So அந்த 2.6 ல இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் அதாவது அனைத்து பண்புகளும் ரைட். ஆனா என்ன தேவையில்லை, ப்ரூஃப் வந்து தேவையில்லை இல்லையா, நோ ப்ரூஃப் சொல் தேவையில்லை, அந்த விளக்கங்கள் தேவையில்லை. அடுத்து 7:30 to 9 PM 1.5 மணி நேரம் நைட் வந்து பிசிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்ல 1.8.5 1.9 1.1 1.9.1 1.9.2 1.9.4 2.1 2.1.2 2.1.3 2.2 next 2.2.1 சரியா, ஃபர்ஸ்ட் யூனிட்ல கொஞ்சம் அப்புறம் வந்து செகண்ட் யூனிட் ஓகேவா. தி நெக்ஸ்ட் 9 to 9:30 PM பிரேக், நைட் வந்து சாப்பிடுற டைம் டின்னர். அதுக்கப்புறம் 9:30 to 11 PM நைட் வந்து 1.5 மணி நேரம் கெமிஸ்ட்ரி. சோ கெமிஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா டாபிக்ஸ் வந்து 2.2.3 2.4 2.2.5 2.9 2.3 2.3.1 2.3.2 2.3.3 சரியா. சோ இது வந்து கெமிஸ்ட்ரி. அடுத்து தூங்கிருங்க, காலையில எந்திரிங்க ஏர்லி மார்னிங் 5 o'clock 5 to 6:15 AM ஃபர்ஸ்ட் பயோபாட்டனி. பயோபாட்டனியை பொறுத்த வரைக்கும் ஓகே என்னெல்லாம் டாபிக்ஸ் அப்படின்னா டே ஃபோர்ல 2.4 2.4.1 2.4.2 2.4.3 2.4.4 ஓகேவா. அடுத்து 6:15 to 7:30 AM சோ காலைல 7:30 வரைக்கும் இல்ல நீங்க 8 o'clock வரைக்கும் காலையில் நீங்க படிச்சுக்கலாம் ரைட். பயோசாலஜி, பயோசாலஜி பொறுத்த வரைக்கும் தேர்ட் இயர்ல 3.8 3.9 4.1 4.2 4.2.1 சோ இவ்வளவு டாபிக்ஸ் தான் டே 4க்கான ஷெட்யூல். சோ நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க, எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. சோ ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன்ஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிருப்போம். சோ அதே வந்து அட்லீஸ்ட் அதை எழுதி பாருங்க ஓகேவா. சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.